இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹரியானாக்குள்ளதாங்க இருக்கோம். காலையில் இப்போது 7 மணி ஆக போகுது. எப்படி இருக்கு பார்த்தீங்களா, பனி, பயங்கரமான குளிர் ஹரியானாக்குள்ளே. அந்த ராஜஸ்தானில் கூட அந்தளவுக்கு ஒன்றும் தெரியல, ஹரியானாக்குள்ளே அவ்வளோ பனி பெய்யுது பாருங்கள். இன்னும் காலையில் 6 மணி நேரத்துலலாம் ஃபுல்லாக பனி பெஞ்சிட்டுச்சு. எப்படியாவது கொஞ்சம் கம்மியாக இருக்குது, சரியான குளிருங்க. இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா சரியாக 7 மணி ஆகுது. அப்படியே கட கடன்னு உடம்புலாம் ஆடுதுங்க. பனி எப்படி பெய்யுது பார்த்தீங்களா, நல்லா சரியான பனி தான். இன்னும் சரியாக நம்ம போகக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா இன்னும் 100 கிலோமீட்டர் இருக்குது. சரியாக 100 கிலோமீட்டர் இருக்குது. முன்னாடி போயிட்டு ஒரு பாலத்துக்கடியில் போயிட்டு நம்ம ரைட் எடுத்து போனோம்னா, ரைட் எடுத்தோம்னா நேராக ஹான்சி, ஹான்சிலிருந்து அப்படியே ரோத்தக் போகக்கூடிய ரோடு அது, டெல்லி ரோடு அது. அந்த வழி தான் போகணும். முதல்ல ஒரு டீ ஒன்று குடிப்போம். இந்த வண்டியில் பார்த்தீங்களா 2 ஸ்டெப்னி, நம்ம வண்டிகள்லாம் 1 ஸ்டெப்னி இருக்கும். நாமக்கல் வண்டியெலாம் நிறைய வண்டியில் பார்த்துருக்கேன், 2 ஸ்டெப்னி. காலியான ரோடுக்கு எப்படி ஆறுனு, இது தேவையா இந்த ஆறுனு பாருங்க. அந்த வண்டியில் என்ன ஹைட்டுன்னு, இதை விட ஹைட்டெல்லாம் ஏற்றிட்டு போகிறாங்க. அந்த சூரியன் பார்த்தீங்களா, அந்த பனிமூட்டத்தில் எப்படி தெரியுதுங்க, இன்னும் பனிமூட்டம் போகலைங்க. சிறுசா டு டெல்லி போகக்கூடிய ரோட்டில் நம்ம போயிட்டுருக்கோம். இங்கிருந்து ஒரு சரியாக 90 கிலோமீட்டர் வந்து ரோத்தக். நேரம் வந்து 10 மணி ஆக போகுது. எப்படி அந்த பனிமூட்டம் இன்னும் குறையாம இருக்கு பாத்தீங்களா, அப்படியே குளிரா தான் இருக்கு. 10 மணிக்கு கூட இந்த ரோத்தக் பக்கமா வந்துட்டோம். இந்த டோல்கேட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு உள்ள போவாது, சென்டர் டிராக்ல உரசம். அதனால கிளாஸ் டிராக் வந்து ஓபன் பண்ண சொன்னா ஃபோன் நோண்டிக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. என்ன பண்ணுறது, ஹார்ன் அடித்தாலும் கொஞ்சம் கூட மதிக்காமல் ஓபன் பண்ணாமல் அப்படியே நிற்கிறாங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஏரியாவுக்கு வந்தாச்சு. ரோத்தக் இண்டஸ்ட்ரியல் ஏரியா ஹரியானா வந்தாச்சுங்க. இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டருக்கு உள்ள கம்பெனி, எங்கே இருக்குன்னு தெரியல, அதான் கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போகலான்ட்டு. ஏன்னா அப்புறம் உள்ளே போய் எங்கேயே மாட்டிக்கிட்டோம்னா அப்புறம் திருப்ப முடியாமல் ரொம்ப கஷ்டப்படணும். அப்புறம் அதான் போய் அட்ரஸ்ஸு காட்டி கேட்டு வரதுக்கு போயிருக்காருங்க மாமா. இண்டஸ்ட்ரியல் ஏரியாவுக்குள்ளே எப்படி இருக்கு பாருங்கள் ரோடு. சக்ஸஸ்ஃபுல்லாக சந்து சந்தா திரும்பி ஒரு வழியாக இங்கே வந்துட்டோம். கம்பெனி இதுதாங்க, லோடு இறக்கக்கூடிய கம்பெனி இதுதான். ஹரியானாவில் ரோத்தக் அப்படின்ற இடத்துல நம்ம லோடு இருக்கக்கூடிய கம்பெனி பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டோம். அது கட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3-4 வாட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ரோடு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. அதுலேயே தான் ஒரு 1 கிலோமீட்டர் வந்தோம். வந்துட்டு உள்ளே நிப்பாட்டியிருக்கோம் ஓரமாக. இதுக்கு மேலே தான் இறக்கிறது கூப்பிடுவாங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை மறக்காமல் தட்டி விட்ருங்க. பெல் ஐக்கான் மறக்காமல் தட்டி விட்ருங்க. ஏன்னா அடுத்தடுத்த பதிவுகள் அப்போ தான் உங்களை வந்து சேரும். திருப்பி அடுத்த சுவாரஸ்யமான பயணம் வந்து இது இறக்குனதுக்கப்புறம் கிளம்புவோம். Okay, bye.